ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிராத்மிக் பாட்டிய புஸ்தக், அதாவது பிராத்மிக் நியூ சிலபஸில் வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் குவஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் குவஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து நீங்கள் ரீட் பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மெயின்லி யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா எக்ஸாம்ஸு, ஸோ அவங்களுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன லெசன்ஸ், எது எது இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேஸ் குவஷின்ஸ் கொடுத்துருக்கணும், அதை அப்படியே வந்து கிளீனாக அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் டெக்ஸ்ட் புக்லையும் பிளஸ் வந்து குவஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணியும் உங்களுக்கு பேட்டர்ன் ஆல்சோ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது எந்தெந்த ரோமன் லெட்டர்ஸில் ஆப்ஷன்ஸ் எத்தனை உங்களுக்கு கேட்பாங்க, ஸோ அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ், அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும். சோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இதுல இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த எந்தெந்த லெசன்ஸ், எந்தெந்த எஸ்ஸேஸ், மீனிங்ஸ், எத்தனை லெசன்ஸ் படிக்கணும், சோ அதெல்லாம் பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு மாடல் பேப்பர் ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணி கொடுக்கறேன். ஸோ அந்த மாடல் பேப்பர்ஸ் நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு கூட நீங்க செல்ஃப் டெஸ்ட் நீங்க வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு நீங்களே கூட கரெக்ஷன் பண்ணி, ஸோ எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ, எந்தெந்த ஆன்சர்ஸ் எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்களோ, அதை ஒரு டைம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ரைட் பண்ணி பாத்துருங்க. ஸோ இங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணாலே எக்ஸாம்ல ஷுவரா நீங்க வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ பிராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதே மாதிரி இப்ப நீங்க இந்த லெசன்ஸ் பார்க்கும்போது எஸ்ஏஸ் எல்லாம் எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? சோ எது நான் இப்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட்னு சொல்றேனோ, சோ அது ரிலேட்டடான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஃபுல் லெசனோட வீடியோஸ் நான் போடல. சோ எதை நீங்க ரெஃபர் பண்ணா போதும் அப்படின்றது மட்டும் நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ அதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதை ரெஃபர் பண்ணி எந்தெந்த எஸ்ஏஸ் வேணுமோ, எதுக்கான மீனிங்ஸ் வேணுமோ, அதை தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ கிளீனா நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க கூட பிராத்மிக் ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். சோ அதனால நீங்க இந்த வீடியோஸ் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் வந்து அலைன் பண்ணி ஒரு ஒரு லெசன்ஸ்க்கும் நீங்க வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ இது டோட்டலாவே நமக்கு ரோமன் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 17 ரோமன் லெட்டர்ஸ் தான் நமக்கு இருக்கு டோட்டலாவே. ஓகேவா? சோ அதனால ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா, உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய டைம் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இப்போ ஒரு ரோமன் லெட்டர்ஸா பாக்கலாம். நான் க்வெஸ்சன் பேப்பர்ஸே வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இது ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் தான். சோ இது வந்து நான் சர்வனா கைடு இருக்கு இல்லையா, சோ அந்த கைடு தான் நான் இப்ப எடுத்திருக்கேன் அதுக்கு மாடல் க்வெஸ்சன் பேப்பருக்காக. ஓகேவா? சோ அதுல க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் பாருங்க, இது வந்து காமன் தான். ஓகே? சோ இது வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கின்ஹி பாஞ்ச் பிரஷ்னோக்கே உத்தர் ஏக் ஏக் வாக்கியமேம் லிக்கியே. அதாவது டோட்டலா இது இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு, நிறையவே இருக்கு. என்னன்னா இங்க பாருங்க, 10 கொடுத்துருக்காங்களா, 10 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு எத்தனை எழுத சொல்றாங்க, பாஞ்ச் பிரஷ்னோங்க, அதாவது 5 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் நமக்கு கேட்கிறாங்க. மார்க் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு க்வெஸ்சனுக்கு 2 மார்க் நமக்கு வந்து கிடைக்குது, சரியா? சோ அப்ப நீங்க 5 க்வெஸ்சன் அட்டன் பண்ணீங்கன்னா போதும், நமக்கு 10 க்வெஸ்சன்ஸ் எக்ஸாம்ல கொடுப்பாங்க. ஓகே, சோ இது நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுல எத்தனை லெசன்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா போதினின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து டெக்ஸ்ட் புக்ல பாருங்க, பாக் 1ல போதினின்னு சொல்லிட்டு ஒரு 20 லெசன்ஸ் இருக்கும் டோட்டலா. 20 lessons நீங்க பயப்பட வேண்டாம், க்வெஸ்சன்ஸ் இஸ் வெரி 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 சிம்பிள். சோ இதுல 1 to 10 lessons நீங்க வந்து தரோ பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 lesson நீங்க நல்லா தரோ பண்ணீங்கனாலே உங்களால ஈஸியா அந்த 5 க்வெஸ்சனை அட்டன் பண்ண முடியும்.
ஓகேவா? ஏதாவது ஃபுல்லாக படிக்கிறவங்க ஃபுல்லாக படிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் வேணும், எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாகவும் அந்த 20 லெசன்ஸும் ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். இல்லை மேம் எனக்கு டைம் இல்லை ஸோ அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஏன் இது ஈஸி நான் சொல்கிறேன்னா, ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. போதினியில ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க, யஹு ஹ வஹு ஹ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல ஜஸ்ட் எத்தனை கொஸ்டின் தான் இருக்கு பாருங்க, மூணே மூணு கொஸ்டின் தான். இந்த டெக்ஸ்ட் புக்ல இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரே கொடுத்துருக்காங்க. இதுல ஒன் செகண்ட் அதுல காமிக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட் புக்ல இந்த டைம் வந்து உங்களுக்கு கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலயே ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் இது புக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் புக் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும், புக்கோட லாஸ்ட் பேக் சைட்ல தான் உங்களுக்கு வந்து ஆன்சரே கொடுத்துருப்பாங்க. சோ இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கு ரெஃபரன்ஸ்க்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி டோட்டலா 10 லெசன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு லெசன்ஸும் ஒரு 3-3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். யஹ் க்யா ஹ, யஹ் கலம் ஹ, இது பேனா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒன் லைன்ல ஆன்சர் பண்ற மாதிரி, அதுதான் பாருங்க ஏக் வாக்கியமே. சோ ஒரே லைன்ல ஆன்சர் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சோ 10 லெசன் படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. இதுவுமே நான் நடத்தியிருக்கேன். ஓகேவா? சோ அதுவுமே நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஈஸியா நம்ம 10 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வாக் 2ல பத்திய பார்ட்ல, சோ இது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்ல நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பாத்துருவோம். சோ ரோமன் லெட்டர் வைஸ் போனா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஞ்சம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் எத்தனை லெசன் படிக்க சொன்னேன், 1-10 லெசன் படிச்சுட்டோம். இப்ப அடுத்த ரோம லெட்டர் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, செகண்ட் ரோம லெட்டர் கின்ஹி சார்க்கும் அக்ஷரோ மேம் லிக்கியே, அதாவது நம்பர் கொடுத்துருவாங்க. இதுக்கு ஹிந்தியில நீங்க வந்து எழுதணும். இப்ப நம்ம மேக்ஸ்ல வந்து நம்பர் கொடுத்து நம்பர் நேம்ஸ் கேக்குறாங்க இல்லையா, அதுதான் அதுல ஹிந்தியில உங்களுக்கு வந்து இதை கேக்குறாங்க. இதுக்கு எத்தனை மார்க்னு பாத்தீங்கன்னா 4 மார்க். அப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. இதுக்குமே நமக்கு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, 8 கொடுத்துட்டு 4 தான் நமக்கு அட்டன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வந்து நம்பர்ஸ். சோ இது நீங்க எத்தனை, ஆக்சுவலா 50 வரைக்கும் அதிகமாக்கான போர்ஷன் வந்து 50 வரைக்கும் படிக்கணும். 50 வரைக்கும் படிச்சீங்கன்னா இட் இஸ் குட், ஏன்னா நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல மேம் அவ்வளோ படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் 30 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1-30 நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? நம்பர்ஸ் 1-30 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா கின்ஹிங் தோ பத்தியும் க பாவார்த்த பிராந்திய பாஷாமே லிக்கியே, அதாவது ரெண்டு இந்த பேரகை வந்து போயம், ஆக்சுவலா போயம்ல இந்த லைன்ஸை கொடுத்துட்டு இதுக்கான விளக்கத்தை வந்து உங்களுக்கு உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல எழுதணும். இங்கிலீஷோ இல்லைன்னா தமிழ் இல்ல எந்த லாங்குவேஜோ அதுல நீங்க வந்து எழுதிக்கணும். ஓகேவா? ஹிந்தியில கொடுத்துருவாங்க, அதை நம்ம இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கு மார்க் பாத்தீங்கன்னா 6 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆன்சருக்கு வந்து 3 மார்க் நமக்கு இதுக்கு இருக்கு. சோ இதுக்கு நம்ம எந்தெந்த போயம் படிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அதுதான் பத்திய, இதுதான் போயம். சோ இதுல ஃபர்ஸ்ட் 3 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. வந்தனா பல்வான் பலோ சோட்டா சா தீப் சலாதோ ஜலாதோ, இந்த மூணுல இருக்கிற அந்த ERC சொல்லுவாங்க அதுதான். சோ இந்த மூணுத்துல இருக்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க தரவா படிச்சுக்கோங்க. இதுமே வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன், இங்க பாருங்க வந்தனான் இருக்கு இல்லையா. சோ இதுல இருக்கிற லைன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன எழுத சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப தமிழ்ல எழுதும் போது இடம் அப்படின்னு போட்டு அது எதுல இருந்து எடுக்கப்பட்டது என்னன்னு எழுதிட்டு பொருள் எழுதிடுவீங்க. இதுவே இங்கிலீஷா இருந்தா ரெஃபரன்ஸ் போட்டு எந்த லைன்ஸ்ல இருந்து எடுக்குது, எக்ஸ்பிளனேஷன் போட்டு அந்த ஹிந்தியில இருக்கிற லைன்ஸ்க்கான விளக்கத்தை வந்து நீங்க எழுத போறீங்க. சோ இதுதான் உங்களுக்கு தேர்ட் ரோமன் லெட்டர்ல கேட்கக்கூடியது. போயம்ல இருந்து இந்த மாதிரி இனி ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்க இடம் பொருள் கொடுத்து எழுதலாம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல ரெஃபரன்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் போட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். சோ இதுக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ், நமக்கு டோட்டலா 2 கொடுக்குறாங்க. சோ ஆப்ஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்துருவோம். அதுலயுமே 2 நம்ம எழுதணும். ஓகேவா? சோ இதுல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கின்ஹிங் தோ பத்தியோங்க பாவாத் 2 தான் கேக்குறாங்க. பட் நமக்கு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 5 கொடுக்குறாங்க இதுல நமக்கு. சோ 1-2-3 இருக்கு, 4-5. சோ அப்ப ரொம்ப ஈஸியா நம்ம அட்டன் பண்ணலாம். பிராத்மிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும் அட்டன் பண்றதுக்கு. ஓகேவா? சோ 5ல நம்ம எத்தனை எழுத போறோம், 2 தான் எழுத போறோம். ஓகேவா? அதுக்கும் எத்தனை லெசன்ஸ் நம்ம படிக்க போறோம், 1-2-3. அந்த 3 லெசன்ஸ்ல இருக்கிற
அந்த இஆர்சியை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ரோமன் லெட்டர் என்ன கேக்குறாங்க, தோஹே. கேசே ஏ தோஹே கா கண்டர்ஸ் ரோக் ஜியோங் கா தியோங் லிக்கே. அப்ப தோஹே ஒரு தோஹே தான் எழுத சொல்றாங்க. ஏக் தோஹே ஒரு தோஹே எழுத சொல்றாங்க. அந்த ஒரு தோஹேக்கு மார்க் பாருங்க, 4 மார்க் கொடுத்துருக்காங்க இந்த டைம். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் பாருங்க, 3 கொடுத்துட்டு 1 தான் உங்களுக்கு எழுத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எந்த இதுல எந்த பார்ட்ல இருந்து வருதுன்னு பார்க்கலாமா? இது உங்களுக்கு வாக் 2ல பத்தியல 7th லெசன் தான் நமக்கு தோஹேவா இருக்கு. ஸோ இப்போ இதுல தோஹேவும் பாத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த தோஹேல நீங்க எத்தனை படிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 2 வந்து நல்லா தரவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 நீங்க நல்லா தரவ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா 1 வந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். அது உங்களுக்கு அது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ வந்து நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கு, அது 4 தோஹே இருக்கும். ஸோ இங்க பாருங்க, தோஹே வந்து மொத்தம் எத்தனை இருக்கு, 4 தோஹே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 வந்து நல்லா தரவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 4 தோஹேல ஃபர்ஸ்ட் 2 தோஹே நீங்க நல்லா தரவ் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கான மீனிங்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எத்தனை மார்க் நம்ம பார்த்தா 4 மார்க்ஸ். சரியா? இப்ப நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கின்ஹிங் தீன் கா அர்த்த பிராந்திய வாஷாமே லிக்கியே. அதாவது ஆப்ஷன்ஸ் இதுலுமே 8 கொடுத்துட்டு 3 எழுத சொல்றாங்க. அர்த்தனா மீனிங் எழுதணும். அது இதுவுமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ் தான் உங்களுக்கு. அதுதான் அப்படி பிராந்திய பாஷை உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல எழுத சொல்றாங்க. ஸோ இது 8 கொடுத்துருக்காங்க, நம்ம 3 அட்டன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க எத்தனை லெசன்ஸ் படிக்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல நமக்கு டோட்டல் லெசன்ஸ் பார்த்தோம்னா இருக்கு பாரு, இதுதான் கத்திய பாட்டு. ஸோ இதுல டோட்டலா நமக்கு 7 லெசன் இருக்கு. பேஷேவர், விட்டாமின், கன்னியாகுமரி, ஹமாரா ஸ்கூல், பாலத்தூர் ஜானவர், சலோ பாசார் சலே, மகாத்மா காந்திஜி. இந்த 7 லெசன்ல இருந்து தான் நமக்கு எத்தனை ரோமன் லெட்டர்ஸ் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, 13th வரைக்கும் உங்களுக்கு. அதாவது 5th இருந்து 13 ரோமன் லெட்டர்ஸ் நமக்கு வந்து இதுல இந்த லெசன்ல கவர் ஆகுது. ஸோ அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க இந்த லெசன் நம்ம படிக்க வேண்டியது. ஓகேவா? ஏன்னா இதுலதான் மீனிங்ஸும் வருது, இந்த லெசன் இதுலதான் ஆப்போசிட்ஸும் வருது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஷூஸ், மேட்ச் த ஃபாலோவிங், ஃபில்லப்ஸ், மேக் த சென்டென்ஸ். க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரே பாத்தீங்கன்னா 4 மார்க் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு, 2 மார்க் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ஸ்குள்ளது தான் கேட்க போறாங்க. ஸோ அப்போ இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ மீனிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 5th ரோம் லெட்டர் என்ன சொன்னேன், நம்ம அர்த் இல்லையா, இனி 3 எழுத சொல்லியிருக்காங்க, 8 கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நம்ம எத்தனை லெசன் படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 லெசனோட மீனிங்ஸ் நல்லா தரவ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4 பேஷேவர், விட்டமின், கன்னியாகுமரி, ஹமாரா ஸ்கூல், இந்த 4 லெசன்ல இருக்கிற மீனிங்ஸை வந்து நல்லா தரவ் பண்ணிக்கோங்க. இதுக்குமே நான் ஃபுல்லா வீடியோ போட்டிருக்கேன். பேஷேவர் லெசன்னா மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ், அந்த லெசன்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நான் வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்க மீனிங் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க, இதுக்கு வந்து 3 அட்டன் பண்றதுனால 3 மார்க், அது ஒரு ஆன்சருக்கு 1 மார்க் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன உங்களுக்கு, விலோம் சப்த. 6th ரோமன் லெட்டர் விலோம் சப்த, அதாவது ஆப்போசிட்ஸ். இதுவுமே 8 கொடுத்துட்டு 3 தான் நீங்க அட்டன் பண்ணணும். இங்க பாருங்க 3 மார்க்ஸ். இதுக்குமே ஃபர்ஸ்ட் 4 லெசன் நல்லா தரவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீனிங்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் 4 லெசன், இதுக்குமே ஃபர்ஸ்ட் 4 லெசன். இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கிற ஆப்போசிட்ஸ் வந்து நல்லா தரவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம கேக்குறாங்க. 7th வந்து சஹியா கலத். ஸோ இது 7th வந்து 4 வாக்கியம் கோ, அதாவது 4 இருக்கு, 5 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல எத்தனை லெசன்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நல்லா தரவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நல்லா தரவ் பண்ணிக்கோங்க. இதுல 4 அட்டன் பண்ணணும். ஒரு க்வெஸ்சனுக்கான ஆன்சருக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா அதுல 4 மார்க். ஓகேவா? இதுக்கு எத்தனை லெசன் படிக்கணும், ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல உள்ளதை நீங்க படிச்சுக்கோங்க. 1, 2, 3 லெசன். நெக்ஸ்ட் 8th ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா, கின்ஹிங் சார்கே
கோஷ்டக் சே சஹி சப்த சுன்கர், சஹி சப்த சுன்கர்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அந்த சூஸ் த கரெக்ட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சூஸ் பண்ணி எழுதணும். இது ரொம்ப ஈஸி, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இது எத்தனை கெடுத்துருக்காங்க, இதுவுமே ஃபைவ் கொடுத்துட்டு சார் ஃபோர் அட்டன் பண்ண சொல்றாங்க, ஃபோர் மார்க்ஸ் இருக்கு. சூஸ்க்கு வந்து எந்த லெசன் பாத்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் லெசன் நீங்க படிக்கணும். ஓகேவா? லெசன் பேர் நீங்க லெசன் நம்பர் ஆல்சோ நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ்ட் ஆயிடக்கூடாது. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் லெசன் இங்க பாருங்க, எந்தெந்த லெசன்னா ஹமாரா ஸ்கூல் அண்ட் தென் பாலத்து ஜான்வர், இந்த ரெண்டு லெசன்ல இருக்கிற சூஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஹமாரா ஸ்கூல் பாலத்து ஜான்வர் சூஸ்க்கு. ஸோ அந்த சூஸ் எத்தனை உங்களுக்கு கேட்கறாங்க, நாலு இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா நிமநிலகித் வாக்கியோங்கோ ஜோடியே மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ மேட்சிங்க்கு பாத்தீங்கன்னா எந்தெந்த லெசன்ஸ்னா ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் லெசன் நீங்க படிக்கணும். ஓகேவா? மேட்ச் வந்து எந்த லெசன்ஸ் இருக்கு, ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் லெசன், இதுக்குமே ஹமாரா ஸ்கூல் பாலத்து ஜான்வர் இந்த ரெண்டு லெசன்ல இருக்கிற மேட்சிங் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டென்த் ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா கின்ஹிங் சார் கி காலி ஜஹக் பரியே, அதாவது இங்க கொடுத்துருக்கிற நாலு பில்லப்ஸ்க்கான ஆன்சர் வந்து நம்ம எழுதணும். இதுக்குமே ஃபோர் மார்க்ஸ் கொடுக்குறாங்க, அஞ்சு கொடுத்துட்டு நாலு எழுதணும், ஃபைவ் கொடுத்துட்டு ஃபோர் அட்டன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் சார். ஸோ இதுக்கு வந்து நீங்க எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த் அண்ட் செவன்த் லெசன். ஓகேவா? சிக்ஸ்த் லெசனும் செவன்த் லெசன்ல இருக்கிற பில்லப்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதாவது பாலத்து ஜானவர், சாரி சலோ பாசார் சலேங், மகாத்மா காந்திஜி, இந்த ரெண்டு லெசன்ல இருக்கக்கூடிய பில்லப்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் அண்ட் செவன்த் லெசன் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், எந்தெந்த ரோமன் லெட்டருக்கு எந்தெந்த லெசன் சொல்றன்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்க்கு சிக்ஸ்த் அண்ட் செவன்த் லெசன் நீங்க படிக்க போறீங்க, அதுக்கு ஃபோர் மார்க் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் லெவன்த் ரோமன் லெட்டர் கின்ஹிங் சார் சப்தோங் கா பிரயோக் வாக்கியோங்கம் லிக்கி, அது இதுல வந்து இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, எயிட் கொடுத்துட்டு ஃபோர் தான் அட்டன் பண்ண சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக் த சென்டென்ஸ், ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு எயிட் மார்க்ஸ், அப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு டூ மார்க் கொடுக்குறாங்க மேக் த சென்டென்ஸ்க்கு. ஸோ இதுக்கு நம்ம எந்த லெசன் படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் லெசன், பாலத்து ஜானவர் சலோ பாசார் சலிங், இந்த ரெண்டு லெசன்ல இருக்கிற மேக் த சென்டென்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் லெசன் மேக் த சென்டென்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் ஒன் கின்ஹிங் சார் பிரஷ்னோ கே உத்தர் ஏ கேக் வாக்கியமே லிக்கியே. ஸோ இதுல இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து ஒன் லைன் சென்டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இதுல வந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா எயிட் மார்க்ஸ்க்கு வருது, டோட்டலா எயிட் கேக்குறாங்க, டோட்டல் க்வெஸ்சன்ஸ் எயிட். அதுல நீங்க எத்தனை எழுதணும் அப்படின்னா சார் பிரஷ்னோ கே உத்தர் ஃபோர் அட்டன் பண்ண போறீங்க, மார்க் வந்து எயிட். ஸோ அப்ப ஒரு க்வெஸ்சனுக்கு டூ மார்க். ஓகேவா? ஸோ நாலு க்வெஸ்சன் நீங்க அட்டன் பண்ணா போதும், எயிட் கேட்கறாங்க. ஸோ சாய்ஸ்மே நிறைய இருக்கு. ஸோ இதுக்கு இந்த டுவெல்த் ரூம் லெட்டருக்கு நம்ம எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ லெசன்ல இருக்கிற க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தரவு பண்ணிக்கோங்க. அதாவது பேஷேவர் விட்டாமின், இந்த ரெண்டு லெசன்ல இருக்கிற க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கின்ஹிங் தோ பிரஷ்னோக்கி உத்தர் தீன் தீன் வாக்கியோங்கமே லிக்கியே. ஸோ இது வந்து த்ரீ சென்டென்சஸ்ல எழுத சொல்றாங்க, அதே மாதிரி ரெண்டு அட்டன் பண்ணணும், தோ பிரஷ்னோங்க டூ அட்டன் பண்ணணும். அப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு த்ரீ மார்க்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எத்தனை கேட்கறாங்க அப்படின்னா ஃபோர் கேட்பாங்க, அதுல நீங்க எனி டூ எழுதணும் ரைட்டா? ஸோ எனி டூ எழுதணும். இதுக்கு வந்து உங்களுக்கு எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்னா ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் லெசன் நோட் பண்ணிக்கோங்க. பாலத்து ஜானவர்ல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க, சலோ பாசார் சலேங், இந்த ரெண்டு லெசன்ல இருந்து தான் உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகேவா? ரெண்டு அட்டன் பண்ண போறீங்க, த்ரீ மார்க் க்வெஸ்சன், எந்தெந்த லெசன் ஃபிஃப்த் லெசன் அண்ட் சிக்ஸ்த் லெசன். நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் ஒன் பாத்தீங்கன்னா கிசி ஏ கஹானிகா சாராங்ஷ் லிக்கியே, அதாவது இதுல ஒரு கதையை பத்தி கொடுத்துருக்கிற ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களே, இந்த ஹெட்டிங்கை பேஸ் பண்ணியான கதையை வந்து உங்களுக்கு எழுத சொல்லுவாங்க. அதுதான் சாராங்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க, சம்மரி. ஸோ இதுமே பாத்தீங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, டோட்டலா ஃபோர் கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க டோட்டலா ஃபோர் இருக்கும், நீங்க எத்தனை அட்டன் பண்ண போறீங்க, ஒன்னே ஒன்னுதான் அட்டன் பண்ண போறீங்க. ஏ கஹானி, ஒரு கஹானி எழுத போறீங்க, மார்க் வந்து எயிட் மார்க். ஸோ இந்த கஹானிக்கு நீங்க எந்தெந்த லெசன்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னா
இதுல டோட்டல் லெசன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலயுமே உங்களுக்கு வந்து 7 லெசன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் கஹானி பார்ட்டு, பாக் 4ல இருக்கு. ஓகே, கஹானி எத்தனை கஹானி இருக்குன்னா டோட்டலா 7 இருக்கு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 3 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அது ரெஃபர் பண்ணிக்கோங்க. கவி அவர் கஞ்சூஸ், தூத் மேம் பாணி, தர்ஜி அவர் ஹாத்தி, இந்த மூணு எஸ்ஸேவை நல்லா தரோட எழுதி பார்த்துருங்க. ஸோ 8 மார்க் நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த 3 எஸ்ஸேஸுமே தரவு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரோம லெட்டர் பார்த்தீங்கன்னா 15th ரோம லெட்டர், கின்ஹிங் பாஞ்ச் வாக்கியம் கா அனுவாத பிராந்திய பாஷாமே கிஜே. ஸோ அதாவது இதில் உங்களுக்கு 8 கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆல்சோ இருக்கு. ஸோ 8 கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 அட்டன் பண்ணணும். ஸோ ஈச் கேரிஸ் 1 மார்க். ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் கேட்டு, அதாவது ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழில் வந்து நீங்கள் உங்களோட ரீஜினல் லாங்குவேஜ், தட் இஸ் பிராந்திய பாஷா மீன்ஸ் தான் உங்களோட ரீஜினல் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்குனே லெசன்ஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கான டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக் 6ல அனுவாத் அபியாஸ் அப்படின்னு இருக்கும். டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 149ல வந்து உங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டோட்டலாக நமக்கு 10 லெசன்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கானது நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, சேம் அதே தான் உங்களுக்கு 16th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஆர் தமிழ், இங்கிலீஷ் தமிழில் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டபிளோ அதில் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கென்ஹிங் சார் வாக்கியோங்க அணுவா ஹிந்தி மீம் கிஜிஏ. ஸோ இதில் ஜஸ்ட்டு நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். இதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பாருங்கள், ஒரு ஆன்சருக்கு 2 மார்க்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அனுவாதுனா டிரான்ஸ்லேஷன். ஓகேவா, ஸோ இதில் உங்களுக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு சாய்ஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே 8 கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணணும், 4 நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இதுக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசன் குள்ள தான் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இதில் கவர் ஆகிடும். ப்ளஸ் அந்த இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த க்வெஷ்சன் பேப்பர்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் இருக்கிறது எல்லாமே தரவு பண்ணணும். ப்ளஸ் நான் இப்போ சொல்லியிருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ரெண்டுமே ரெஃபர் பண்ணாலே ஷுவராக நீங்கள் 100% எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த மாடல் பேப்பர்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் டெய்லி ஒரு மாடல் பேப்பர் எழுதினீங்கன்னா கூட ஓகே தான். ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் நமக்கு வரப்போகுது. ஸோ இன்னும் 1 மந்த் நல்லா டைம் இருக்குது. ஸோ அதனால் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அதில் ஒரு ஒரு க்வெஸ்சன் பேப்பர்ஸில் இருக்கிற எல்லா ஆன்சர்ஸும் ரீட் பண்ணிட்டு கூட நீங்கள் டெஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராத்மிக்குமே உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்குன்னு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக எழுத போகிறது 95 மார்க்ஸ் தான். சஃபாய்க்கு அங்க், அதாவது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 5 மார்க்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 மார்க் வந்து சேர்த்து தான் 100 மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரும். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.